இணைந்து செயல்படலாம் என ஓபிஎஸ் அழைக்க முடியாது என எடப்பாடி முழங்க அதிமுகவில் அதிரடிக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன தினசரி காட்சிகள். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமையில் இயங்கி வந்த அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்த பேச்சு புகைந்து கொண்டிருக்க அதிமுக ஒற்றை தலைமையை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெடியை பற்ற வைத்தார். அடுத்தடுத்து நடந்த காட்சிகள் எல்லாம் சினிமாவையே மிஞ்சும் அரசியல் கலவரங்கள். இதையடுத்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியாகவும் எடப்பாடி பழனிசாமி மற்றொரு அணியாகவும் இருந்து ஒற்றை தலைமைதான் வேண்டும் எனவும் இரட்டை தலைமையே நீடிக்க வேண்டும் எனவும் நீதிமன்ற கதவுகளை தட்ட தொடங்கினர். ஜூலை 11 நடந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்கவும் நிரந்தர அவைத்தலைவராக தமிழ் மகன் உசேன் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என அறிவிக்க கோரி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் ஓ பன்னீர்செல்வமும் பொதுக்குழு உறுப்பினரான அம்மன் பி வைரமுத்தும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். வழக்கு விசாரணையில் எடப்பாடிக்கு சாதகமாக தீர்ப்பு வர அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இந்த பொதுக்குழுவை செல்லாது என அறிவிக்க கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கை தனி நீதிபதி மூலம் விசாரித்து 2 வாரங்களுக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2 நாள்களில் விசாரணையை முடித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் பொதுக்குழு செல்லாது என August 17 தீர்ப்பளித்தார். பொதுக்குழு தொடர்பான இந்த தீர்ப்பை அடுத்து எடப்பாடிக்கு எஞ்சியுள்ள ஆப்ஷன்கள் என்னென்ன என்பது குறித்து விசாரித்தோம். தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி தரப்பு மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறது. அந்த முறையீட்டு மனு நீதிபதிகள் துரைசாமி எம் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் August 28 விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்கை ஏற்றுள்ள உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் தரப்புக்கு பதில் கேட்டு நோட்டீஸ் அனுப்பலாம். விசாரணையில் பொதுக்குழு செல்லாது என்ற தீர்ப்பை ரத்து செய்து இடைக்கால தீர்ப்பு வழங்கப்படலாம். அதை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு என தொடர்ந்து இந்த வழக்கு நீண்டு கொண்டேதான் செல்லும். மறுபுறம் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அளித்துள்ள தீர்ப்பில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணைந்துதான் கூட்ட வேண்டும் என்று கூறியுள்ளது. பொதுக்குழுவை கூட்டும் போது அதில் கொண்டுவரப்படும் தீர்மானங்களில் ஓபிஎஸ் உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அப்போது இபிஎஸ் நீதிமன்றத்தை நாடலாம். அதில் பெரும்பாலானவர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் என்ன தீர்மானத்தை முன்வைக்கிறார்களோ அது நிறைவேற்றப்படும். அப்படி எடப்பாடி தன்னை பொதுச் செயலாளராக நியமித்து தீர்மானம் நிறைவேற்றினால் அது நிறைவேற்றப்படும். ஆனால் இவையெல்லாம் நடந்து முடிய குறைந்தது 3 மாதங்களாவது ஆகும். எனவே இப்போது வந்திருக்கும் தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பார்க்கப்பட்டாலும் அது முழுமையான வெற்றி இல்லை என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் கருத்து.